ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் சினிமா லவர்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடிச்சிருந்தீங்களா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரியான மோர் சினிமா அப்டேட்ஸ், பிக் பாஸ் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் மூவி பப்ளிக் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. இப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு மூவி நம்ம எடுத்தோம்னாலே பட்ஜெட்னு ஒன்று இருக்கும். அது பெரிய பட்ஜெட்டாகவும் இருக்கலாம், சின்ன பட்ஜெட்டாகவும் இருக்கலாம். கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் இருக்கிற படம் ஃப்ளாப் ஆகும் வாய்ப்பு இருக்குது, சின்ன பட்ஜெட்டில் இருக்கிற படம் வேறு லெவலில் போகும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள்னா ஒரு 10 கோடி பட்ஜெட் போட்டும் ஒரு 50 கோடி இருக்கிற படமும் இருக்குது, ஒரு 10 கோடி எடுத்து 15 கோடி இருக்கிற படமும் இருக்குது. அண்ட் இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு 100 கோடி வந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எந்தெந்த படம், யாரோட படம் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் ஃபேவரட் ஆக்டர்ஸோட படம் அதில் வந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க யார் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த சிவாஜி இந்த மூவி தான். இந்த மூவி பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் ஷங்கர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 50 crores. அண்ட் இது கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 120 கிட்ட ஆயிருக்கு. அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உலகநாயகன் தான் இருக்கார், தசாவதாரம். இந்த மூவி பார்த்திங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த மூவியில் கமல்ஹாசன் சார் ஒரு 10 கேரக்டர்ஸ் கிட்ட பண்ணிருப்பார். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 60 crores. அண்ட் இது கலெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 200 crores கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் நடித்த துப்பாக்கி. இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஏஆர் மூவி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். 70 crores பட்ஜெட்டில் 120 crores எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம இயக்கிய நடித்து விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ண ஆரம்பம் இந்த மூவி தான். இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 60 crores. அண்ட் இது கலெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 120 crores கிட்ட கலெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா, நம்ம சூர்யா நடித்த 7வது ஆய்வு இந்த படம் தான். இந்த படத்துக்கும் ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்டர். இந்த படம் பார்த்திங்கன்னா 80 crores பட்ஜெட்டில் 120 crores கலெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சியான் விக்ரம் தான். இவர் பார்த்திங்கன்னா ஐ மூவியில் 2-3 விஷயம் பண்ணுறது பெருசாக, அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்திருக்கும், பட் அதையும் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா 180 crores பட்ஜெட்டில் 250 crores எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிற படம் பார்த்திங்கன்னா, நம்ம ராகவாலராஜ் நடிச்சு டைரக்ட் பண்ண காஞ்சனா 2 இந்த மூவி தான். இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 18 crores தான், பட் 105 crores கிட்ட கலெக்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் நடித்த இதோ இந்த படம் தான். இந்த படத்தை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் இவர் நடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட பட்ஜெட் 36 crores அண்ட் கலெக்ட் ஆனது பார்த்திங்கன்னா 105 crores கிட்ட கலெக்ட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம எஸ்டிஆரும் ஜெயசூரியன் நடிப்பில் பின்னி உதறிய மாநாடு தான். இந்த படம் பார்த்திங்கன்னா 26 crores பட்ஜெட், 120 crores கிட்ட கலெக்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா, எஸ்கே நடித்து நெல்சன் டைரக்ட் பண்ண டாக்டர் இந்த மூவி தான். இந்த மூவி பார்த்திங்கன்னா 40 crores பட்ஜெட்டில் 120 crores கிட்டே கலெக்ட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்தி நடித்து வெளியான கைதி இந்த மூவி தான். அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா 25 கோடி பட்ஜெட்டில் 105 crores அடிச்சிருக்குது. அண்ட் த ஃபைனல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ணி நடித்த லவ் டுடே இந்த மூவி தான். இந்த மூவி பார்த்திங்கன்னா 5 crores பட்ஜெட்டில் 100 crores தாண்டியிருக்கு. இது மாதிரியான சின்ன பட்ஜெட் படம் இன்னுமே மேலும் மேலும் நிறையா வரணும், கலெக்ஷன் நிறையா போகணும். அதுக்கு என்ன பண்ணும், ரிவ்யூ சொல்கிறவங்க 1000 சொல்லுவான், அதுக்குன்னு அதெல்லாம் கேட்டுகிட்டு போகாமல் இருக்காதிங்க. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.